தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ஆட்டோ நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறுவனம் அவங்களுடைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன புதிய மாற்றங்கள் இருக்குது மற்றும் இதோட விலை என்னன்ற முழுமையான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, உங்களுக்கே தெரியும், வருகிற April 1, 2020 இந்தியாவில் BS6 மாசு முழுதி நடைமுறைக்கு வருது. இதனால் அனைத்து வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் அவங்களுடைய இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு BS6 இன்ஜின் அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துறையில் ஜாம்ப வாகனம் இருக்கக்கூடிய ஹீரோ மோட்டார் கார்ப் நிறுவனம் ஏற்கனவே அவங்களுடைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஐஸ்மார்ட் 110, ஹீரோ HF டிலக்ஸ், ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் இந்த மாதிரி வாகனங்களுக்கு BS6 இன்ஜின் அப்டேட் கொண்டு வந்தாங்க. இப்போ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக விற்பனையாகக்கூடிய பைக்கான ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் BS6 இன்ஜின் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிக் ஸ்டார்ட் அலைவில், ஸ்டெப் ஸ்டார்ட் அலைவில் ஐத்திரி சொல்லிட்டு மூன்று வேரியண்ட் இருக்குது. சரி, வாங்க இந்த பைக்கில் என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்திருக்கு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஆனால் புதிய கலர்ஸ் மற்றும் புதிய கிராஃபிக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு ஃப்ரெஷ் லுக்கை தருதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக ஃபியூல் டெலிவரி டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மளுக்கு BS4 மாடலில் கார்பெட் இருந்தது. இப்போ இந்த புதிய BS6 மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டென்ஸ் டெக்னாலஜியோடய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்ததை விட நம்மளுக்கு இப்போது மைலேஜ் அதிகமாக தரும்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த பைக்கில் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் இருக்கும். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7.91 பிரேக்காஸ் பவரும் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 8.05 டார்க்கும் இருக்குது. இதில் மேக்ஸிமம் பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BS4 மாடலை விட இந்த புதிய BS6 மாடலில் 1.3 பிரேக்காஸ் பவரை குறைச்சிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வேறு எந்த மாற்றமும் கொண்டு வரல. இதே 4-speed கியர் பாக்ஸ் தான் இருக்குது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் ட்ரம் பிரேக் வருது. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா CBS பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வீல்ஸ் மற்ற டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ரியர்லேயும் 18-inch அலை வீல் வருது. டயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூப் டயர் தான் வருது. அடுத்ததாக சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்காம் ஷேக்அப் ஜாரும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 159 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11 liter கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 65-70 km பை இந்த பைக்கில் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து அந்த பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் அலைவீல் வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா எக்ஷோரம் ப்ரைஸ்க்கு 59,600 வருது. செல்ஃப் ஸ்டார்ட் அலைவீல் வேரியண்ட்டோட எக்ஷோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61,900 வருது. செல்ஃப் ஸ்டார்ட் அலைவீல் i3S வேரியண்ட்டோட எக்ஷோரம் விலை பார்த்தீங்கன்னா 63,110 எக்ஷோரம் ப்ரைஸ்க்கு வருது. ஓகே நண்பர்களே, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் BS6 அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களான இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதனால் இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் என்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.